வணக்கம் நண்பா, இது உங்க எஸ்ஜி தமிழ் கேமிங். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புதுசா பாத்தீங்க அப்படின்னா வெப்பன் ட்ரையல் வந்துருக்கு கைஸ், போடு வேற லெவல். ஸோ புதுசா வெப்பன் ட்ரையல் M14 எக் ஹண்டரா எக் அப்பாது ஏஇஜிஜி இக் என்னமோ இருப்பா என்னமோ ஒன்று ஹண்டர் M14 வந்து ஸ்கின்னு விட்டுருக்கானுங்க. ஸோ அந்த ஸ்கின்னு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துருவோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50+ கன் கிரேட்ஸ் பார்த்தோன்னா நம்ம இதில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணாமையே வச்சுருக்கோங்க கன் கிரேட்ஸ். ஸோ அதையும் எல்லா கன் கிரேட்ஸும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு லக் இருந்ததா கிடைக்காதா கிடைக்காதா போதும் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த M14 என்ன ப்ரோ பவர் அப்படின்னா, ஸோ டபுள் ரேஞ்சு சிங்கிள் டேமேஜ் ரீலோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்ச். ஸோ அப்படியே எனிமி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வந்து இருந்தாலும் கூட அட்டாக் பண்ணலாம். ஸோ முன்ன நார்மலாக இருக்கிற கண்ணுக்கும் ஸோ எனிமி இன்னும் கொஞ்சம் லாங்கில் இருந்தால் கூட அட்டாக் பண்ணலாம். ரேஞ்ச் தூரத்தை பார்த்தோன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ டேமேஜ் சிங்கிள் டேமேஜ் எது நார்மலாக டேமேஜ் விட சிங்கிளாக டேமேஜ்னும் போது, ஸோ இதில் 37 குறைஞ்சி அப்படின்னா இதில் இது பண்ணிங்க அப்படின்னா ஒரு 38-40 அந்த மாதிரி பார்த்தோன்னா குறையும். ஸோ டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரீலோட் ஸ்பீட் பார்த்தோன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீலோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இது மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது. ஸோ இந்த கன்னு எப்படி இருக்குது எஃபெக்டோட பார்த்தா நல்லா வேற அளவு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எஃபெக்டெல்லாம் போயிட்டுருக்கு, பயங்கரமாக இருக்குது. ஸோ கன்னு, ஸோ இந்த கன்னை பற்றி என்னென்ன இருக்கீங்க, எடுக்கிறது பெஸ்ட்டாக எடுக்க என்னன்றத சொல்லுங்கள். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 6 வெப்பன் ட்ரையல் ஓவச்சர் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 6 இதையுமே ஸ்பின் பண்ணி விடுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆக போகுது, ரைட்டு 24 hours நினச்சேங்க. ஸோ நம்ம இது பண்ணால் நம்ம ட்ரிக்கு இதை யூஸ் பண்ண, இது ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு இது, அதாவது மன திருப்திக்காக இப்படி வச்சுக்கிறது. ஸோ இப்படி வச்சா கிடைக்குமோ அப்படின்ற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் அப்படியே தான். ஸோ இப்படி வச்சா கிடைக்கும் அப்படின்ற ஒரு அல்ப ஆசையில் வைக்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதே ஆசை தான் எனக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஸோ கேரக்டர்ஸ்கள் இது பண்ணி வச்சு படம் ரெண்டு மூணு டச்சை போட்டு விட்டு ஏ கொடுத்துக்கடா ப்ரீபேர் கம்பெனிக்காரன் ஆரப்பலாம் போட்டு விடு. ரைட்டு ஆளப்பழம் ஓகே. சரி, அடுத்து ஸ்பின்னு சுற்றுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்க பேல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்காங்க கைஸ். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு இடங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்பின்னை போட்டுருவோம். வாழைப்பழம் அடுத்த ஸ்பின்னு போட்டுருவோம். ஏய் 24 hours வரிசை 24 hours கொடுத்து தள்ளுறானுங்க கைஸ். போன் ஃபயரு வேற லெவலு. கொடுத்துட்டானுல தெரியுமே எனக்கு. ரைட்டு, ஸோ இன்னொரு ஓச்சர் வந்திருக்கு. ஸோ அதையும் சுற்றிடுவோம். வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், வேற லெவல் வேற லெவல். ஸோ 24 hours கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பா, நம்ம M14 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்னே கிடையாது. ஸோ இதான் பார்த்து ஸ்கின்னு கிடைச்சிச்சு அப்படின்னா இருந்திருக்கும். ஸோ 3 days அதாவது மொத்தமாக 4 days என்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ எக்யூப் பண்ணிப்போ. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதில் நான் கேம் பிளே வீடியோ போடுறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறேங்க கைஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கன் கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கன் கிரேட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் கியூப் பாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் ஓப்பன் பண்ணலாமா நம்ம? சரி, இது இருக்கட்டும், நம்ம கன் கிரேட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுவோம். இது இந்த கன் கிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்தானுங்க. ஸோ இந்த எம்பி பாட்டி நம்மக்கிட்ட இல்லை, இந்த எம்பி பாட்டி ஸ்னீக்கி க்ளவுன் வெப்பனா. ரைட்டு, ஸோ 5 ஒன்றும் ஓப்பன் பண்ணலாமா இல்லை ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணுவோம். 24 hours. ரைட்டு, கண்டிப்பாக கொடுக்க மாட்டானுங்க, ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடுவோம் கைஸ். ஸோ 24 hours 3 days 24 hours. ரைட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமஸுக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ இந்த ஃபேமஸ் இதில் ஏதாவது உனக்கு கிடைக்குதா அப்படின்றத பார்த்துருவோம் கைஸ். 5 ஓப்பன் பண்ணிடுவோம். ஏ போடு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஓ மே காட், ஃபேமஸ் பர்மனன்ட் கைஸ். ஆனால் ஃபேமஸ் ஸ்கின் என்கிட்ட ஏற்கனவே 5 ஸ்கின் இருக்குது. தெரியும் எது நம்ம வேணும்னு கேட்கலாம் அதை கொடுக்க மாட்டானுங்க. எது வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை தான் பார்த்தீங்கன்னா நாரப்பலை கொடுப்பானு கைஸ். ஸோ அடுத்ததை ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் பரவாயில்ல, அது M60 கன் கிரேட் ஓப்பன் பண்ணிடுவோம். இது எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவோம். எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுவானுங்க போல். ஓகே, 3 days 3 days. ரைட்டு, ஸோ அடுத்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம்.
கண்டிப்பாக ஒரு இதில் பர்மனன்ட் கொடுத்தனால இப்போ மற்றபடி வேறு எதுலேயுமே ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. அடா பாவேடிக்கு ஏடபிள்யூம்க்குன்னு ஸ்கின்லடா கொடுத்துருங்கடா, உங்களுக்கு நல்லா போகும். ஆனால் நாரப்பழுகளா, ரைட்டு. ஸோ இது ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம். தரமாட்டானுங்க, தெரியுமே உனங்களை பற்றி. எத்தனை பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, உதவாத கன்கிரேட் தான் கொடுப்பாங்களே தவிர வேறு எதுவும் நல்லா கொடுக்க மாட்டானுங்க, நல்லாவே தெரியும். ஸோ சிஆர் செவன் இந்த கன் ஸ்கின் தான் கொடுத்துருக்காங்களா. ஸோ அவ்வளோதான் போல் கன்கிரீட்ஸு. அடுத்ததெல்லாம் மற்றது பார்த்திங்கன்னா இந்த இது இந்த பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டெய்லி மதியம் அப்படின்னா ஸ்டோரில் கொடுக்குற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி 245 பாக்ஸு, அது ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் அப்படின்னா 245 நாளாக அது இன்னும் 300 இது வந்துச்சு அப்படின்னா 1 இயராக சேர்த்து வச்சுட்டுருக்கேன்னு வச்சுக்காங்களேன். இந்த இதை இன்னும் வந்துச்சு அப்படின்னா சொன்ன 60 நாளுக்கு மேலே போகணும்ல. ஸோ அத்தனை நாள் வந்துச்சு, அதை 3 மாதம் இன்னும் இது பண்ண அப்படின்னா, ஸோ 1 இயர் பக்கமாக இதை நான் கன் கிரேடு ஓப்பன் பண்ணாமல் டெய்லி இது பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு ப்ரோ இது, என்னத்துக்கு ப்ரோ அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சும்மா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இது இல்லை, ஸோ எதுக்கு சும்மா ஓப்பன் பண்ணுவோம். இதை வச்சிருந்த மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஃபீஸ் இது 68 இருக்குது, இதுக்கிட்ட கம்மியாக இருக்குது, உள்ள ஓப்பன் பண்ணுவோம். ரைட்டு, சரி ஓகே. ஸோ நம்ம இந்த ஃபேமஸ் பார்த்திங்க அப்படின்னா இது என்ன ஸ்கில் அப்படின்றத நம்ம சரியாகவே பார்க்கல, போய் பார்த்துருவோம். எங்கப்பா ஃபேமஸ்ஸு, இதில் தான் இருக்குமா? இது சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் இது போல். ஸோ எம்சி ஸ்டீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 டேஸ் இருக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, அக்யூரேசி மைனஸ் கைஸ். நம்மகிட்ட ஏற்கனவே 1 2 இதோட 3 4 5 6 7 8 கன்ஸ்கின் இருக்குது கைஸ் ஃபேமஸுக்கு மட்டுமே. ஆனால் இது 8 கன்ஸ்கின் எதுக்கு, நான் ஃபேமஸே யூஸ் பண்ணுறதா? ஆனால் ஃபேமஸ் கன்ஸ்கின் மட்டும் இத்தனைக்குது. யூஸ் பண்ணுற கண்ணுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்ல ஸ்கின்னாகவே இருக்காது. ஸோ அந்த ஸ்கேருக்குலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மொக்கையான ஸ்கின்னு தான் இருக்கும். ஸோ ஆனால் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணாத கண்ணுக்கு நல்ல ஸ்கின்னாக இருக்கும், யூஸ் பண்ணுற கண்ணுக்கு தான் மொக்கையான ஸ்கின் கொடுப்பானுங்க. இந்த இதுதான் ப்ரீபேர் கம்பெனிக்கார பண்ணுற வேலைத்தனமே. ஸோ என்ன பண்ணுறது, கொடுக்குறத வாங்கித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி. சரி ஓகே கைஸ், மற்றபடி வேறு அந்த ஈவெண்ட் இல்லை. ஸோ இந்த வெப்பன் ட்ரையலை வச்சு என்னென்ன இருக்கீங்க, நல்ல ஒரு கன் ஸ்கின் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் ஒன்று கொடுத்துருங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்க மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்தி ஆலில் போட்டுக்காங்க கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச், பபாய்.